ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒயிட் சாஸ் ஃபுசிலி இட்டாலியன் பாஸ்தா. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறோம். அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் விட்டு அந்த தண்ணி கொதிச்சதும் நம்ம இந்த ஃபுசிலி 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம வந்து அதில் போட்டுடுறோம். ஒரு 7 நிமிஷம் வந்து குக் பண்ணணும். 7 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம அதை வடிச்சு எடுத்துக்கிறோம். குழஞ்சிடாமல் அந்த 7 மினிட்ஸில் நீங்கள் வடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஒரு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டை போட்டு வதக்குறோம். பூண்டு வதங்கினதுமே ஒரு அரை சோளக்கதிர் இருக்கு இல்லைங்களா, அதையும் கேப்சிகம் ஒன்றையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டு அதை சேர்த்து வதக்கிக்கிறோம். வேற ஏதாவது கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகி நல்லா வெந்துடணும். ரொம்ப வெந்ததுன்னா நீங்கள் அந்த கார்ன் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதே வானலில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்கள் வெண்ணெய் போடணும். வெண்ணெய் கரையும் போது கரைஞ்சதுமே 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெயோட மைதா நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் பாலை ஊற்ற போகிறோம். நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1 கப் பாலை ஊற்றி நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் கலக்க முடியலன்னா அந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துடணும், கட்டி கட்டியாக இல்லாமல். ஏற்கனவே 1 கப் ஊற்றிட்டோம். இப்போ 1/2 கப் பாலை ஊற்றி திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸும் 1 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகுத்தூளும் போடுறோம். சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா வீட்டில் இருக்க 2 மிளகாயை வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து போட்டிங்கனாவே சரியாக போயிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் வந்து 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அது கட்டி ஆகிற இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வேக வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுசிலி, ஆக்சுவலி இட்டாலியன் பாஸ்தா இந்த ஷேக்கு பேர் ஃபுசிலின்னு பேர், சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சாப்பிட சாப்பிட டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும். சுவையான ஒயிட் சாஸ் ஃபுசிலி இட்டாலியன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மஸ் டீச்சர் சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.